மாதிரி பட்டர் போட்டு சாப்பிட்டீங்கனாக்கா சூப் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்படி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. வெள்ளை பூசணி, இந்த வெள்ளை பூசணியை கடையில் பார்த்துட்டு அப்படியே கண்ணு காணாமல் போயிடுவீங்களா, இது என்னடா பண்ணுறது அப்படின்ட்டுன்னு. வெள்ளை பூசணியை சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. வெள்ளை பூசணியை மிக்சி கப்பில் சேர்த்துறேன். ஜூஸ் தானே போட போகிறேன்னு நினைக்கிறீங்க, அதான் இல்லை, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய், வெள்ளை மிளகு நான் ஊற வச்சுட்டேன், உங்கள்கிட்ட வந்துட்டு பவுடராக இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. வெள்ளை மிளகு நான் சேர்த்துக்கிறேன். ஜீரகம், ஊற வச்ச பச்சரிசி ஒரு டேபிள் ஸ்பூன், தேவையான உப்பு, கருகப்பில்லை, மல்லித்தழு சேர்க்குறேன். இதை நான் அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பண்ணிக்கலாம், குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை அந்த எண்ணெய்க்குள்ளே சேர்க்க போகிறேன். சேர்த்துடலாம். பூண்டு கருகக்கூடாது, நல்லா வாசனையாக வர அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துட்டுது. இப்போ இதில் அரைச்ச வெள்ளை பூசணியில் எனக்கு எவ்வளோ சூப்பு தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். வெள்ளை பூசணி ஜூஸ்லாம் குடித்தா கூட வந்து நமக்கு சளி பிடிக்கும். சளி தொந்தரவு இருக்கிறவங்க கூட இந்த வெள்ளை பூசணி சூப் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சூப். கார்ன்ஃப்ளவர் சேர்த்து தான் சூப்பு வைக்கணும்னு கிடையாது, பச்சரிசி சேர்த்தும் நம்ம சூப் வச்சு சாப்பிட்லாங்க. வெயில் நேரத்தில் சாப்பிடவே பிடிக்காதுங்க, அதுக்கு இந்த மாதிரி சூப் வச்சு சாப்பிட்டீங்கனாக்கா மத்தியானம் வரலையும் பசி எடுக்காது உங்களுக்கு. சூப்பு பதத்துக்கு குக் ஆயிட்டுது. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் நிறுத்திடலாம். கேஸ் ஸ்டவ் நிறுத்தின பிறகு இப்படி மேலாப்பில் பட்டர் பீஸ் போடுங்க. இது வந்துட்டு நல்லா இருக்கும், ஆப்ஷன்லாம் கிடையாது. இந்த மாதிரி பட்டர் போட்டு சாப்பிட்டீங்கனாக்கா சூப் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் புளிப்பு சுவை இருந்தால் தான் நல்லா இருக்கும். எலும்புச்சம்பழ சாறு இதில் கலக்கிறேன். நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க வெள்ளை பூசணியில் சூப்பா அப்படின்ட்டு. வெள்ளை பூசணி சூப்பு எப்படிரா இருக்கும்னு நினைக்காதீங்க, சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் யோசிப்பீங்க, உடனே ஒரு வெள்ளை பூசணி வாங்கிட்டு வந்து இன்றைக்கே செஞ்சு சாப்பிடணும்னு தோணும் உங்களுக்கு. ஏ எப்படிரா அப்படியெல்லாம் நினைக்காதீங்க.